பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆயுத பூஜை விமரிசையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் அவர்களது வாகனங்களை சுத்தம் செய்து அலங்கரித்து அவற்றுக்கு படையலிட்டு பூஜை செய்தனர். அப்போது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா நோய் பரவல் இந்த ஆண்டு இறுதிக்குள் முற்றிலும் கட்டுக்குள் வர வேண்டும் என்று அவர்கள் வழிபாடு நடத்தினார்கள். ஆயுத பூஜையை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடியில் உள்ள தனது சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்திற்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்தார். ஆயுத பூஜையை முன்னிட்டு ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியை வழங்கிய அவர் பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியது. பெரிய கடை தெரு, மார்க்கெட் பகுதி முழுவதும் பூக்கள், அவல், பொறி, கடலை, கலர் பேப்பர், வாழை மரம், தோரணங்கள் உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஆயுத பூஜையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் பூஜை பொருட்களை வாங்குவதற்காக குவிந்தனர். எனினும் சமூக இடைவெளி கண்டுகொள்ளப்படாததால் கொரோனா பரவல் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார்களும் எழுந்திருக்கின்றன. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் வீட்டில் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா 300 ரூபாயும் உணவுப் பொட்டலங்களும் விநியோகிக்கப்பட்டன. இதனால் முதியவர்களும் பெண்களும் திமுக பிரமுகரின் வீட்டிற்கு முண்டி அடித்து கொண்டு சென்றனர். பலர் முகக்கவசங்கள் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததாலும் கொரோனா தொற்று அச்சம் ஏற்பட்டுள்ளது. சேலம் தாதுபாய் குட்டையில் உள்ள பழைய மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் பிரித்து விற்பனை செய்யும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் இந்த நிறுவனங்களில் வழக்கமாக ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள் விமரிசையாக நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வியாபாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள் களையிழந்து காணப்பட்டன. ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஆயுத பூஜை வழிபாடுகளை நடத்தினார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்சுகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.